உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நீங்கள் எப்படி உங்கள் ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த முறையை வச்சும், நீங்கள் உக்காரும்போது எந்த பொசிஷனில் உக்காறீங்களோ அந்த பொசிஷனை வச்சும், நீங்கள் தூங்கும்போது எந்த பொசிஷனில் தூங்குறீங்களோ அதை வச்சும் உங்களோட கேரக்டர் எப்படிப்பட்டதாக இருக்கும்னு சைக்கலாஜிக்கலாக சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் நிற்கிற ஸ்டைலை வச்சு உங்களோட குணம் எப்படி இருக்கும்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து உங்கள் ஃபோனை தேடி உங்களுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தென் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் இட். சப்ஸ்கிரைப் பண்ணுறது வேணால் உங்களுக்கு சின்ன விஷயமாக தெரியலாம், பட் இந்த வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த கிரியேட்டருக்கு தான் அதோட ஒரு சப்ஸ்கிரைபோட வேல்யூ என்னன்னு புரியும். தென் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் இட். இதுதான் உங்களோட அனீஸ் டாக்கீஸ், நான் உங்களோட அனீஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நாலு விதமாக நிற்கிற ஸ்டைலோட பர்சன்ஸோட கேரக்டர்ஸை நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டாக இப்போ நம்ம பார்க்க போகிறது, கால்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சு நிற்கிறவங்களோட குணம் எப்படி இருக்கும்னா, இவங்க வந்து எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, எல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இஃப் ஏதாச்சும் நடந்துருந்துச்சுன்னா ஆமாம் இதை நான் பண்ணேன் நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லி ஒத்துப்பாங்க. இவங்க பொதுவாகவே தனியாக சொந்தமாக எதுவும் யோசிக்க மாட்டாங்க, ஒருத்தரை ஃபாலோ பேக் பண்ணிட்டு தான் எல்லா விஷயமும் பண்ணுவாங்க. இவங்க எந்த டிசிஷனும் தனியாக எடுக்க மாட்டாங்க, இவங்களோட ஃபேவரட் பர்சன் என்ன டிசிஷன் எடுங்களோ அதே இவங்க ஃபாலோ பேக் பண்ணுவாங்க. இது வந்து பைந்தாங்குழின்னு சொல்ல முடியாது, இவங்களோட கேரக்டரே இப்படி தான் இருக்கும்னு சைக்கலாஜிக்கலாக சொல்கிறாங்க. ரெண்டாவதாக, நீங்கள் காலை விரித்து நிற்கிறவங்களாம் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட கேரக்டர் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, நீங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருப்பீங்க. நீங்கள் என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் நீங்கள் அது கான்ஃபிடெண்ட்டாக செய்வீங்க, சுயமாக உங்களோட டிசிஷனை நீங்களே எடுப்பீங்க. இன்னொன்று, எல்லா விஷயமும் என் கண்ட்ரோல் படி தான் நடக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி மைண்ட் செட்டில் நீங்கள் யோசிக்கிறவங்க ஆளாக தான் இருப்பீங்க எப்படின்னு சைக்கலாஜிக்கலாக சொல்கிறாங்க. மூணாவதாக, நீங்கள் வந்து ஒரு கால் மட்டும் முன்னாடி வச்சு நிற்கிறவங்க ஆளாக இருந்தீங்கன்னா உங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும்னா, நீங்கள் வந்து மற்றவங்களோட வித்தியாசமாக இருப்பீங்க, தனியாக தெரியணும்னு ஆசைப்படுவீங்க, வாழ்க்கையில் ஏதாச்சும் அட்வென்ச்சரஸ் இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க, எல்லா விஷயத்துலேயும் நிறைய க்வெஷ்சன்ஸ் கேட்பீங்க. இன்னும் உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி நீங்கள் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ண நீங்கள் ஆசைப்படுவீங்க. டோட்டலாக சொல்லணும்னா இந்த கேரக்டர் வந்து சுறுசுறுப்பாக இருப்பாங்க. நாலாவதாக, நீங்கள் காலை வந்து கிராஸ் பண்ணி நிற்கிற ஆளாக நீங்கள் இருந்தீங்களா உங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும்னா, நீங்கள் வந்து யார்கிட்டையும் அவ்வளோ பேச மாட்டீங்க, உங்களோட கருத்துக்கள் உங்களோட எண்ணங்கள் எல்லாம் உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுப்பீங்க, எப்பவும் மற்றவங்களோட டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க இவங்க. என்ன சொல்லணும்னா நிறைய அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, எதுக்கு நம்மளுக்கு வம்பு எதுக்கு நம்மளுக்கு சண்டை அப்படின்னு சொல்லி ஒதுங்கி ஒதுங்கியே இருப்பாங்க, தன் உரிமைக்காக எப்பவும் வந்து குரல் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த நாலு கேரக்டர்ஸில் உங்களோட கேரக்டர் இது கரெக்டாக மேட்ச் ஆச்சா இல்லையா? இஃப் மேட்ச் ஆகலைன்னா, நீங்கள் நிற்கிற ஸ்டைலுக்கும் நான் சொன்ன கேரக்டருக்கும் மேட்ச் ஆகலைன்னா உங்களோட ஒரிஜினல் கேரக்டர் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்க வரைக்கும் ஸ்டே சேஃப் ஸ்டே டியூன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.